அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா புகழும் இறைவனுக்கு அந்த அருட்பெரும் ஜோதிக்கு சிறப்பானதொரு நிகழ்வு காலம் வர்ணனை என்று சொல்லும்போது வர்ணனையோடு சேர்ந்து நிர்ணயித்தார்கள் 5 மணிக்கு தொடங்கி 8 மணி அதிகபட்சம் 8:30 மணிக்குள் முடித்தாக வேண்டும் என்று வரும்போதே பேசிக்கொண்டிருந்தோம். இங்கு பேருரை இல்லை இல்லை, இது பெயருக்கு உரை, உங்களோடு கலந்து கொள்கிறேன் அவ்வளவுதான். எத்துணை எத்துணை சிறப்பான கருத்துக்கள், வியந்து போனேன், நெகிழ்ந்து போனேன், அயர்ந்து போனேன். அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் வள்ளுவ பேராசான் கூறுவார். இந்த இடம் வள்ளல் பெருமான், வள்ளலார் பெயரிலேயே வள்ளலார், உலகத்திலேயே யாருக்கும் கிடையாதுங்க, அவர்தான் வள்ளலார். என்ன ஒரு அருமை, என்ன ஒரு அருமை, என்ன ஒரு சிறப்பு. 1823 அக்டோபர் திங்கள் 5 இன்றைய நாள் இந்த உலகம் உய்விக்க வருகை தந்தவர், வருவிக்க உற்ற பெருந்தகை இந்த மகான். அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருக்கும் ஜகத்தே இருக்கும் அத்தனை பேரையும் நான் சரியாக்குவதற்காக வந்திருக்கின்றேன் என்று உரைத்து இந்த இறைவன் என்னை வருவிக்க செய்தார் என்று வள்ளல் பெருமான் அவர் சொன்னார், நான் சொல்லலை, அப்படி வந்தவர் தான். என்ன ஒரு ஆற்றல், என்ன ஒரு ஆற்றல். இன்னொரு சிறப்பு இன்றைய நாளுக்கு இருக்கிறது தெரியுமா? அனைவருக்கும் தெரிந்து இருக்கும், ஆம், உலக ஆசிரியர்கள் தினம் இன்று. உலக ஆசிரியர்கள், நம் இந்திய ஆசிரியர்கள் அல்ல, உலக ஆசிரியர்கள் தினம். அவர் ஞானாசிரியர்ல இருந்து, உரையாசிரியர்ல இருந்து, எழுத்தாளர்ல இருந்து, பன்முக ஆசிரியர், அந்த ஆசிரியர் பெருமானை வணங்குகிறோம், மகிழ்கின்றேன். எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு நாள், அவருடைய வருகையே ஒரு சிறப்புக்குரியது. நான் மீண்டும் சொன்னதையே மீண்டும் அதை சொன்னதை அரைத்ததை அரைப்பதற்கு வரவில்லை, எல்லாம் சொல்லிட்டீங்க நீங்க, எல்லாம் புதுசாக ஒன்று சொல்லலை. வரலாறை பற்றி எல்லாம் தெரிந்த, என்னிலும் மிகவும் அறிந்த மிகப்பெரிய அறிஞர் பெருமக்களும், சான்றோர் பெருமக்களும், ஆண்டோர் பெருமக்களும் இங்கே இருக்கிறீர்கள். நான் வள்ளுவனையும் வள்ளலாரையும் இரு கரங்களில் என்னை பிடித்துக்கொண்டு என்னை அவர்கள் அழைத்துச் செல்கிறார்கள் ஐயா. வள்ளலாரும் வள்ளுவரும் என்னை இரு கரங்களில் என்னை அழைத்துச் செல்லும் மிகச் சாதாரணமானவன் நான். வள்ளலார் பெருமான் அவர் சொல்லும் போதே சொல்லுவார், நாயினும் கடையன். என்னங்க சாதாரண விஷயமா சொல்லுவானா யாராவது? எவ்வளவு ஒரு தன்னடக்கம், எவ்வளவு ஒரு பணிவு, பணியுமாம் என்றும் பெருமை. எவ்வளவு ஒரு உலகத்துக்கு, மாந்தர்களுக்கு, மனித குலத்துக்கு தேவையானது எது எடுத்து சொல்ல வேண்டாமா? அந்த வாழ்வியல் தத்துவம் என்ன, அதை உணர்ந்து கொண்டு எடுத்து எம்பிய மகா ஆசானவர், பெரிய விஷயம். அவர் தன்னை பற்றி சொல்லக்கூடிய இடத்துல எந்த இடத்துலையுமே சொல்லல, எல்லா இடத்துலையுமே திருக்குறளை சொல்லிட்டு வருவார் மனுஷன், பெரிய விஷயங்க. அவர் சொல்லும்போது அதுதான் இப்ப ஒவ்வொன்னு சொல்லிட்டு போனா நீண்ட நேரம், அதெல்லாம் எடுத்துக்கல, தொட்டு செல்கிறேன் அங்கங்க ஒரு சில கருத்துக்கள். அறிந்த தகவலா இருந்தாலும் தெரிந்த தகவலை மீண்டும் நல்லதை கேட்டால் இந்த காது வலி காது, ஆகவே நான் சொல்லுகின்றேன். ஆக அவரை பற்றி நினைக்கும் போது எப்படி கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல், சொல்லுக்கு இலக்கணம் படித்தவன் எனது வள்ளுவத்தாத்தன். 1000 முன்பே என்னை பார்த்தால் வியந்து போகிறேன். ஆனால் 10 பாலகனாக இருக்கும் போதே, 10 பாலகனாக இருக்கும் போதே அந்த சென்னையில் லிங்கப்பச்செட்டி தெருவில் என்ன அழகாக நமது சேக்கிலார் பெருமான் எழுதிய அந்த பாடலுக்கு சொல்லும் போது அவர் கருத்து எடுத்து சொல்லுகின்றார், கேட்டார் பிணிக்கும் தகையவாய். அவர் அன்னார் வர முடியல, அவர் அன்னார் எப்பவுமே அந்த கதை கலாச்சியம் அந்த கதையை சொல்லி, புராண கதைகளை சொல்லி அதுல வரக்கூடிய வருவாயை, குடும்பம் ரொம்ப கஷ்டமானது, பால்ய பருவத்தில் சிறு வயதுல தந்தையை இழந்தவர், குடும்ப வறுமையை அனுபவித்தவர், 5வது மகனாக, முதலில் 2 சகோதரர்கள், 2 சகோதரிகள், சபாபதியார் ஒருவர், பரசுராமன் ஒருவர், சகோதரிகள் என்று சொன்னாலும் உண்ணாமலையார் ஒருவர்,
சுந்தராம்பாள் ஒருவர், அவர் ஐந்தாவது மகனாக. ஐந்துக்கு ஒரு தொடர்பு உண்டு எப்போதுமே. பஞ்சபூதங்களால் உருவானது இந்த வைகம். இந்த நிகழ்வு கூட ஐந்தாவது நிகழ்வு. பாருங்க என்ன ஒரு பொருத்தம். ஒரு கை தட்டி பாராட்டு தெரிவிக்கலாம். இயல்பாக அமையும். அதுதான் அதுதான் வள்ளலார் சொன்ன தகவல். திருவருட்பா ஆசான் ஆசிரியர் ஐந்து திருமுறைகளை இறைவனை பற்றி சொல்லிக் கொண்டு வருவார். ஆனால் ஆறாவது திருமுறை முழுக்க முழுக்க அகவல் சொன்னார். பாடலை என்ன அழகாக குமரன் பாடினாருங்க. சமர்ப்பா உண்மையில் உணர்ந்தது என்ன, ஒவ்வொரு மாற்றங்கள் ஒரு வரும், மாற்றம் வரும். அகவல் படித்தால் தகவல் வரும். படிச்சு பாருங்க, எல்லாம் படிங்க. 1596 வரிகளை கொண்டது. கிட்டத்தட்ட 40-50 முறை சபையில் உட்கார்ந்து உறக்க பாடியவன் நான். அந்த பெருமை எனக்கு இருக்கு, நான் தைரியமா சொல்லுவேன். ஏன்னா அது நிஜம். அது எத்தனை மாற்றங்களை தரும், எத்தனை வலிமையை தரும், எத்தனை வல்லாண்மையை தரும், எத்தனை வேகத்தை தரும், எத்தனை வீச்சை தரும். நிஜம் தானே. வள்ளலார் நினைத்து பார்த்தால் ஆச்சரியமான விஷயம். 5 வயது குழந்தையா இருக்கிறாருங்க. பிறந்த குழந்தை 5 வயசு குழந்தைக்கு என்ன தெரிஞ்சிடும். அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு அந்த உறவினர்கள் தந்த தாய் தப்பெல்லாம் இருக்கும்போது 5 மாசத்துல என்னமோ தந்தையார் என்னமோ தவறிட்டார். ஆனால் சிறு குழந்தையா இருக்கும்போது சிதம்பரம் நடராச பெருமானை சந்திப்பதற்கு சிதம்பர ரகசியம் என்று சொல்லுகிறோமே, அந்த கோயிலுக்கு குழந்தைய தூக்கிட்டு போறாங்க குடும்பத்தார். அர்ச்சகர் வர்றாரு, அந்தனர் வர்றாரு. அது எல்லாம் செஞ்சுட்டு பார்க்கும்போது எல்லாம் பார்க்குறாங்க. எல்லாருமே அந்த அர்ச்சனை பண்ணிட்டு அங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த கர்ப்ப கிரகத்து முன்னாள் நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த அர்ச்சகர் வந்து பார்க்குறாரு, இந்த குழந்தை கையில் வைத்து கொண்டிருக்கும் இந்த குழந்தை ராமலிங்கர். அந்த ராமலிங்கம் சிதம்பரம் ராமலிங்கம் என்றுதான் கையெழுதே போடுவார். அவர் கையொப்பமி சிதம்பரம் பாருங்க. சிதம்பரம் நடராச பெருமான் அவருக்குள் ஆட்கொண்டவர், இறைவனை ஜோதி வடிவாக கண்டவர், ஒளி வடிவமாக கண்டவர், தன்னுள் ஆட்கொண்டவர். அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். வள்ளலார் சொல்லுகின்றார், அருள் ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். என்ன ஒரு வார்த்தை பாருங்க. எண்ணிய நான் எண்ணியவார் எனக்கருள் தெய்வம், அருள் ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். இது அவருக்கு மட்டும் இல்ல, இது அவருக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லோருக்கும் தான். நீங்க நினைச்சா உங்களுக்கு, நான் நினைச்சா எனக்கு, வள்ளியப்பனார் நினைச்சா வள்ளியப்பனாருக்கு, சம்பத் நினைத்தார் சம்பத்துக்கள் எல்லாம் அவருக்கு. அந்த இடத்துல வந்து நம்ம இங்க ஈர நெஞ்சம். என்ன ஒரு ஈரமனம், ஈரமனம். மனுஷனா இருந்தா ஈகை மனத்தோடு இருக்கணும், 4 பேருக்கு உதவும்படியா இருக்கணும். நம்மால் இயன்றவரை ஒல்லும் வகையான் அறவினை ஓவாது. செல்லும் வாயெல்லாம் செயல், முடிஞ்ச வரைக்கும் செய். கடன் எந்த நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவருக்கு அதனைய சான்றாண்மை. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும். எப்போ நீ சான்றானோ மாறும்போதுதான் சும்மா ஒண்ணு வந்துடாது. என்ன ஒரு விஷயம். மூவேந்தர்கள் சொல்றோமே, சேர சோழ பாண்டியர்கள், அவர்களே தமிழகத்தை ஆண்டாங்க. திருக்குறள் வளர்த்தார்களா நான் கேட்கிறேன். வளர்க்கல. சமயம் வளர்க்கறதுக்கே அவங்களுக்கு சமயம் இல்லாம போயிடுச்சு. 16ஆம் நூற்றாண்டுல காடுகள் வந்தாரு, ஜியு போப் வந்தாங்க. திருக்குறளை நெஞ்சுருக மனமுருகி உள்ளமுருகி படிச்சு 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 எத்தனை தகவல் இதுல சொல்லியிருக்காங்களே. இந்த தகவலை எல்லாம் வையம் முழுவதும் கொண்டுட்டு போனா நல்லா இருக்குமே. எப்படா கொண்டு போறது, மொழிபெயர்த்து கொண்டுட்டு வா. ஆங்கிலத்துல மொழிபெயர் தான் கொண்டுட்டு போனா உலகம் முழுவதும் செஞ்சாங்கல்ல. 16ஆம் நூற்றாண்டுல நடந்தத 19ஆம் நூற்றாண்டுல நம் வள்ளல் பெருமான் கையில பிடித்தார், கையில் எடுத்தார். செல்லும் இடம் எல்லாம் கை தட்ட மெதுவா இல்ல, நல்லதை தட்டிக்கலாம். உங்களுக்கான நமக்கான தகவல் இதெல்லாம் யோசிச்சுக்கல. இங்க சிவலிங்கனார் ஏற்பாடு செய்த இந்த நிகழ்வு அனைவருக்குமானது, இலவசமானது, மக்களுக்கு சென்றடைய வேண்டும். அதுதான் தார்மீக தத்துவம், தார்மீக மந்திரம். அதுதான் உண்மை. நம்ம நமக்குள்ள கூடி பேசி எனக்குன்ற வள்ளலார் பத்தியும் அன்வரையா திருக்குறள் நல்லா சொல்றாரு. என்ன பெரிய வெங்காயம் அன்வர் திருக்குறள் சொல்றது இல்லை. 1000 அன்வர் பாட்சாக்கள், 1000000 அன்வர் பாட்சாக்கள் உருவாக வேண்டும். 1000 அப்துல் கலாம்கள் உருவாக வேண்டும். 1000 வள்ளலார்கள் வரட்டும். வள்ளலாரே அதானே சொல்றாரு. அட, எனக்குள்ள போற விஷயம் இல்லையப்பா இது. சாகா கல்வி யார் சொன்னாரு? வள்ளல் பெருமான் சொன்னாரு. இரக்கம் தானே, இரக்கம் தாய பேரின்ப வீட்டின் திறவுகோல் சொன்னாரு. சும்மா சொன்னாரு, நிஜத்தை சொன்னாரு. கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னா சொல்லித்தான் பாரு. நான் கேட்க மாட்டேன். எப்போ கேட்கறது கேளுங்க, அந்த இடத்துக்கு போங்க. சொல்ல வேண்டியது நம்ம கடமை. மாணவர்கள்ட்ட அந்த இடத்துல விதைக்கப்படவன் உணர்வது உடையார் முன் சொல்லல் வளர்வதன் பாத்தியுள் நீர் சொரிந்தற்று என்பான் வள்ளுவன். எவ்வளவு பெரிய விஷயம்.
எங்க சொல்லணுமா, எதை சொல்லணுமோ, எவ்வளவு சொல்லணுமோ அதை சொல்லுங்க. எனக்கு தெரியும் 1330 குரல். இப்ப நான் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சேன்னு வச்சுங்க, இவன் வேற வேலையே இல்லையா, சிவலிங்கம் ஐயா நீ போய் ஏய போட்டு வேற மொக்க போடுறீங்க அப்படின்றவாங்க. இதுதான் நிஜம். அளவு இருக்குங்க, அளவீடு அதிகமானாலும் பிரச்சனையா போயிடும், இல்லாம போனாலும் பிரச்சனை ஆயிரும். எவ்வளவு வேணும் அதை மாதிரி செய்யணும். எனக்கு வரலாறு பத்தி நிறைய தெரியும், எல்லாம் சொல்றேன். ஆனா எங்கே எது இப்ப நம்ம அவசிய தேவை, தலைவர் சொல்லும்போது சொன்னார் முக்கியமா 10 பாடல்களை சேர்ந்து செய்யுங்க. உண்மைதான், 10 பாடலோ 5 பாடலோ இல்ல திருக்குறள் இருக்கிறீங்களோ மாணவர்களுக்கு, மாணவர்கள் இருக்கும் களத்துக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும். அதற்கான காலம் கனி, நிச்சயமா அது வரட்டும். எவ்வளவு பெரிய விஷயம். மதம் வேண்டான்னாரு, இனம் வேண்டாம், மொழி வேண்டாம், சமயம் வேண்டாம். மவனே நீ எங்க பிறந்தாலும் மனுஷன் தானே. நீ இந்தோனேஷியால பிறந்தா என்ன, ஜெர்மன்ல பிறந்தா என்ன, துபாயில பிறந்தா என்ன, இந்தியாவில பிறந்தா என்ன, இலங்கையில பிறந்தா என்ன, நீ ஒரு அம்மா அப்பாவுக்கு தானே பிறந்த, ஒரு மனுஷனுக்கு தானே பிறந்த, மனுஷனா இருக்க வேண்டாமா, அந்த பண்பு உங்ககிட்ட இல்லையே. ஏன், நான் ஒரு மிளகு செடியை நட்டு வைத்தால் மிளகுதான் முளைக்கணும், அதானே வரணும். தேங்காயை நட்டு வைக்கிறேன், தேங்காய் தானே வரணும். நான் தேங்காயை நட்டு விட்டு மாங்காயை எதிர்பார்த்தால் இது சாத்தியமா? மிளகு செடியை நட்டு விட்டு நான் பப்பாளி எதிர்பார்த்தால் வருமா? வராதே. அதுதானே இயல்பு, அப்படித்தானே இருக்கிறது. ஒரு ஆண் பெண், ஒரு ஆண் பெண் இருவரும் இணைந்த இணைப்பு, கலப்பு, அன்பு, அன்பின் மிகுதியில தான் அந்த இடத்துல கருத்தரிக்கும், ஜனிக்கும், உயிர் உருவாகும். ஏயா அன்போட கலப்புல வந்த மனுஷன் ஏயா துவேஷத்துக்கு போறான், பாசம் இருக்க வேண்டிய மனுஷன் ஏயா வேஷத்தை காட்டுறான், வேஷத்தோட அலையறான், எல்லாமே மாறுபடுது. ஏன், எங்கோ ஒரு குளறுபடி நடக்குது, எங்கோ ஒரு குளறுபடி. நான் நினைத்து பார்த்தேன், ஆச்சரியமா இருக்கு. ஏன் இந்த மனிதன் இந்த மாற்றம் பெறுகின்றான், எதனால் இந்த தன் உள்ளத்தில் இந்த கருத்து விதைக்கப்படுகிறது, இதை சரிப்படுத்த வேண்டாமா? தன்னை உணர்தல், வள்ளலார் பெருமாள் அதைத்தான் சொல்றார். தன்னை உணர், உன்னை நினைச்சு பாரு, உனக்குள் உன்னை தேடு, உன்னை படைத்தவன் உனக்கு உள் இருக்கின்றான், கடந்து போ. கடை பிளஸ் உள் கடவுள், கடவுள் உனக்குள்ளதான் இருக்கான். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி. குமரனையா நல்லா பாடுவீங்க, உங்களுக்கு நான் பாட மாட்டேன். எங்கெங்கோ அலைகின்றான் ஞானத்தங்கமே. என்ன வார்த்தை பாருங்க, வார்த்தை சொல்லாட்சி, ரொம்ப ஆர்வம் உள்ள அந்த குமரனை மனதார பாராட்டுறேங்க. உள்ளுறுப்பதை எடுத்துக்கொள்கிறார், அதை சமூகத்துக்கு கொண்டு போகணுங்கிறவர். அந்த பணிவு, அந்த அன்பு, அந்த பாசம், செயல், அதுதான் வேணும். அங்க திருக்குறள் தம்பியார் கணேசன் அதே மாதிரி தான், எல்லாம் கொண்டுட்டு போங்க, கொண்டுட்டு போங்க, போயிட்டே இருக்கணும். உள்ளும் வகையான், உள்ளும் வகையான், உள்ளும் வகையான், அற வினை ஓவாதி, கொண்டுட்டு போ. சாதிக்க பிறந்தவர்கள் நாம், நம் முகத்திற்கு இந்த உலகில் முகவரி ஏற்படுத்த வேண்டும். சும்மா வேணாமா? சோதனைகள் இல்லாமல் சாதனை புரிய முடியுமா? சிரமம் இல்லாமல் சிகரம் ஏறிவிட முடியுமா? என்ன ஒரு விஷயம் நினைச்சு பாருங்க. சுட்டால் தானே நெருப்பு, சுழன்றால் தான் பூமி, வளர்ந்தால் தான் செடி, நகர்ந்தால் தான் நதி. இத வாழ்க்கை தத்துவமே எல்லோருக்குமானது. அந்த விஷயத்துல பார்க்கும்போது மனுஷனா பிறந்தவன் மனிதனா இரு. நான் எல்லாத்துலயும் எதாச்சும் விட, நீ இந்துவா இரு இருந்துட்டு போ, முஸ்லீமா இரு இருந்துட்டு போ, கிறிஸ்துவனா இருந்துட்டு போயா, நான் பௌத்தன் இருந்துட்டு போ, மனுஷனா இருக்க வேண்டாமா? கடைசியில் பாவி போயில, நீ மனுஷனா இரு முதல்ல, நீ அப்புறம் யாராகவோ இருந்துட்டு போ. அந்த எண்ணத்தை மறந்து கொண்டிருக்கிறோமே. இந்த பூமி மேல நம் சுவாசம், நம் சுவாசம் ஒன்றாகி காற்றாகும் போது இனம் என்ன, மதம் என்ன, ஒரு பூமி மீது இல்லையே. இங்க ஏதோ விஷயம் எங்கேயோ இடிக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை. நம்ம காளிபுணையார் பேசிட்டு போது அன்னைக்கு செய்தி சொன்னீங்க, அப்படியே நச்சுன்னு சொன்னீங்க, எங்க போனாலும் என்னால மறக்கவே முடியல, என்ன ஒரு கருத்துன்னாரு. மீண்டும் அதை சொல்றதுனால தப்பில்லை, அதை மாதிரி மீண்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். மதம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல சமயங்கள், நான் ஒரு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் உங்க முகத்தை பார்த்துட்டு இருப்பேன், எந்த கண்ணில் ஒரு அசைவு தெரிந்தாலும் என் பேச்சை நிறுத்திக் கொள்வேன், அவ்வளவுதான், எடுத்துக்க மாட்டேன். செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்று இருக்கும் ஐயப்பனும், உணவும் தயாராக தான் வச்சிருக்காரு இங்க நம்ம சிவலிங்கனார் ஐயா. இல்லை சாமி வரும்போது தானே சாட்டை போட்டுக்கணும். ஆகவே 2 இழுப்பு எக்ஸ்ட்ரா போட்டால் தெரியாது. ஆகவே 2 வார்த்தை பேசிக்கிறேன். எனக்கு வழங்கப்பட்ட நேரம் 1 மணி நேரம், நிச்சயமா எடுக்க மாட்டேங்க, சீக்கிரம் முடிச்சுக்குவேன். திருவள்ளுவர் விருது வாங்கியவன் அல்லவா, குரல் போல் சுருக்கிக் கொள்வேன், எவ்வளவு கருத்தை சொல்லணுமோ அதை வந்து தெளித்து செல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. பெரிய விஷயம் அந்த இடத்தை சொல்லும் போது 2 சமயங்கள், சைவம் வைஷ்ணவம். பாருங்க எல்லாம் நம்ம மண்ணில் இருந்தவர்கள் தான். அதுல 6 சமயங்கள் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். சைவம், வைஷ்ணவம், சமணம், சாகித்யம், அப்புறம் கௌமாரம், கானாபத்தியம். இந்த 6, கானாபத்தியம்ங்கிறது கணபதி விநாயகருக்கு, கௌமாரம்ங்கிறது முருகனுக்கு, சைவம் சிவனுக்கு, பெருமாளுக்கு, இந்த 6 இது இந்த 6 கடவுள்கள் இருக்கு. சரி,
இதுல ஒரு ஊர்ல நடந்த சம்பவம், ஒரு கதையாக தான் படித்தேன். அந்த இதில் அந்த சம்பவத்தில் சொல்லும்போது, அந்த ஊரில் வந்துட்டு சைவ சமயம் ஒரு பக்கம் வைணவ சமயம் கொடுத்து ரெண்டு பேரும் வந்து ஊர் திருவிழா கோயில் கட்டிட்டோம், கோயிலுக்கு ஒரு பெரிய விழா நடத்தணும்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், இருந்தால் தெரிந்தவர்களுக்கு சரி தெரியாதவர்களுக்கு ஒரு தகவலுக்காக சொல்கிறேன். அந்த ஊரில் நடக்கிற இந்த விஷயத்தை படக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த ஊரில் வந்துட்டு ஒரு பெரிய சிறப்பாக செஞ்சால் நல்லா இருக்குமே, என்ன பண்ணான்னா ஒரு யானை ஒன்று கூண்டு வந்து அது மேலே எல்லாம் சிங்காரிச்சு நல்லா சிறப்பாக செஞ்சால் நல்லா இருக்கும்ப்பா, அதுக்கு வந்து அங்கே அலங்கரிச்சு எல்லாம் பண்ணலாமே என்று சொல்லி. சரி என்ன பண்ணலாம்னு பார்த்தா, அந்த ஊரில் யானை ஒரு யானை இருக்குது, யானை பாகம் ஒருத்தன் இருக்குன்னா அந்த யானை பாகங்கிட்ட போய் யானை கேட்குறான். அவன் என்ன சொல்கிறான், சரி நாங்கள் ஒரு நாள் விழா முடிவு பண்ணிட்டாங்க, இவங்க ஒரு நாள் விழா வச்ச அன்னைக்கு அவர்களும் விழா அதே நாளில் வைக்க, அவங்க என்ன அவங்க வைக்கிறது, அவங்க வச்சா நாங்கள் என்ன விட்டுடுவோமா, வைடாமா அவனை அன்னைக்கே நீங்களும் விழா வச்சிடணும், ஒரே நேரம் ரெண்டு பேரும் ஒரே நாளில் விழா வச்சா எப்படி முடியும், ஊரில் பிரச்சனை தேவையில்லாம. அந்த கதையெல்லாம் ஆகாது, ஊர் தலைவர் இந்த தலைவர் அவர் அந்த தலைவர், நாங்கள் தான் அன்னைக்கு தான் வைப்போம் இங்கே தான், சரி நாங்கள் யானையை கூப்பிட்டு வந்து விழா எடுப்போம், நாங்களும் யானை கூப்பிட்டு வந்து விழா எடுப்போம், இது எப்படி இருக்காது. கடைசி அந்த ஊரில் இருக்குது ஒரு யானை, நேரம் அங்கே போகிறாங்க, இவங்க போனவொடனே எங்களுக்கு தான் அந்த யானையை கொடுக்கணும், எவ்வளோ காசுன்னு கேட்டு வாங்கிக்கும், இவன் போனவொடனே வெளியில் நிற்கிற வரேன், டேய் இந்த கதையெல்லாம் ஆகாது, ஊர் தலைவர் சொல்லிட்டார், நாட்டாமல் சொல்லிட்டாரு, யானை எங்களுக்கு தான் கொடுக்கணும், எங்களுக்கு தான் தரணும், எவ்வளோ காசு வேணாலும் வாங்கிக்கும். இவன் பார்த்தான், ரெண்டு பேரும் வேண்டியவங்க ரெண்டு பேரும் ஊருக்காரங்க, தேவையில்லாமல் பிரச்சனை வந்தால் எவ்வளோ பெரிய இதாயிரும், பெரிய விவகாரமாயிரும், விட்டு ஆளை முடிச்சு போடுவாங்க. இந்த யானையை கொடுக்க போய் என்னையே முடிச்சிட்டிங்கன்னா யான் அதை வச்சு தான் பொழப்பு ஓட்டிகிட்டு இருக்கானப்பா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்களே முடிவெடுத்துக்குங்க, எப்படி பண்ணுறது, அதெல்லாம் முடியாது, நான் மாற்றுற மாதிரி இல்லை, நானும் மாற்றுவதாக இல்லை. அந்த நாள் தான் அன்னைக்கு தான் விழா, அன்னைக்கு தான் கூட முழுக்கு, அன்னைக்கு தான் யானையை வச்சு அம்பாரியில் கொண்டு போய் விழா எடுக்காமல் விடுறதில்லை, இவனும் சொல்ல அவனும் சொல்ல. கடைசியில் பார்த்தான் யானைக்காரன் சொல்லிவிட்டான், நீங்களே ரெண்டு பேரும் முடிவு பண்ணிக்கிங்க, ஒரே நாளில் என்ன பண்ணுறது, நீ கொஞ்சம் நேரம் நீ கொஞ்சம் நேரம், நீ ஒரு மணி நேரம் நீ ஒரு மணி நேரம், நீ ஒரு மணி நேரம் நீ ஒரு மணி நேரம் வச்சுக்கோங்க, அவ்வளோ என்னமோ பண்ணுங்க, என்ன விட்டுடுங்க சாமி, நீங்கள் காசே கொடுக்கல என்னாலும் பரவாயில்ல, சரிவா பரவாயில்ல. காலைல முதல்ல வந்து கேட்டான், முதல் ஒரு மணி நேரம் யானையை அழைத்து சென்று அதை குளிப்பாட்டி அதை சிங்காரிச்சு இது பண்ணி அதோட உடலில் அந்த வர்ணங்கள் எல்லாம் தீட்டி பேரெல்லாம் எழுதி என்னென்ன பண்ணணும்னு சொல்லி அவங்க சின்னத்தெல்லாம் போட்டு எல்லாம் வந்துட்டு கொண்டாடிக்க வேண்டியது. அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு இவர்கள் வர வேண்டியது. உடனே அவங்க வந்து முடிஞ்சு அவன் நேரத்தை பார்த்துட்டு நின்றுட்டு வசதியே முடிஞ்சு மஞ்சள் 55 ஆயிடுச்சு, முடிஞ்சு ஒரு மணி நேரம் நிறுத்து இப்போ என்னோட இது. அவன் போதை ஏற்கனவே பூரா சாக்கு பீஸு கலரு பூரா வண்ணம் அடிச்சு ஏகப்பட்ட பெயிண்டிங் அடிச்சு வச்சிருக்கானே, இவன் போனவன் என்ன பண்ணுறான், அதை அழிச்சாதான இவனோட சின்ன தவலை ஏற்ற முடியும், நேராக கூட்டு போன பூரா எடுத்து அந்த ப்ரெஷர் வச்சு அந்த அழுத்தத்தோட கூடிய அந்த நீரை அடிச்சு உடம்புல எல்லாம் அடிச்சு சுத்தப்படுத்த பூரா இது பண்ண, அதில் 5 நிமிஷம் 10 நிமிஷம் போயிடுது. அவனோட சின்னத்தை வரைய முடிச்சிட்டு கொண்டாந்து இவன் கொண்டாந்து இவன் யானையை கொண்டு வந்து ஊருக்குள்ள குறிந்து வரதுக்குள்ள அவனோட நேரம் முடிஞ்சு இவன் வந்துட்டான். மதம் பிடிச்சிச்சு, அது தன்னுடைய நிலை தவறிச்சு. அங்கே ஒரு மனுஷனை கொஞ்சம் இம்சிக்கலாங்க, அது அது யானைக்கு தெரியுமா, இவங்க சைவத்தை சேர்ந்தவங்க அவங்க வைணத்தை சேர்ந்தவங்க முஸ்லீம் உள்ள பாய்மார் வந்திருக்கிறாங்க, இவங்க கவுண்டமார் வந்திருக்காங்க, செட்டியார் வந்திருக்காங்க, யார் வந்தால் எனக்கு என்ன, அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒன்று தான் போட்டு இந்த தாளிக்கிறீங்களே நம்மளை போட்டுன்னு, அது தன் ஆக்ரோஷத்தை காட்ட அதனுடைய வேகத்தை காட்ட தும்பிக்கை எடுத்துக்கொண்டு பிளிர்னதுதான் ஒரு வயலக்கான எல்லாம் ஓடுறாங்க, யானை துரத்த தொடங்கி விடுகிறது. யானை அந்த வழியாக ஓடி வருகிறது, யானை அந்த வழியாக ஓடி வருகிறது. பாருங்க, நம் வள்ளலாரை போல ஒரு மகான் ஒரு சித்தர் அந்த வழியாக வந்துட்டு இருக்கிறார். அவருக்கு ஞானத்தில் பார்க்கிறார், ஞான ஆசிரியர் அல்லவா, அவர் நிற்கிறார் அப்படியே ஒதுங்கி நிற்கிறார். யானை வேகமாக போடுது பிளிர்கொண்டு, முன்னாடியெல்லாம் ஓடி வர்றான், ஐயோ ஐயா ஓடியா, நீயே நின்றுட்டு இருக்கிற உன்னளவே மோசமாக போயிடும், ஓடு 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 என்கிறார் அந்த பெரியவர். கேட்கிறார் சித்தர், ஏங்க ஏன் எல்லாம் இப்படி தலை தெரிக்க ஓடுறீங்க. அவர் சொல்லுகின்றார், அவர் சொல்லுகின்றார், யானைக்கு மதம் பிடித்து விட்டது, ஓடு 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 என்று சொல்லுகின்றார்கள். இவர் சிரித்துக் கொண்டே சொல்லுகின்றார், யானைக்கு மதம் பிடிக்கவில்லை, அதனால் ஓடுகிறாரடா படுபாவி பயல்களா என்று சொல்லுகின்றார்கள். சொன்ன சிந்தனைக்குரிய ஒரு விஷயம், மதம் வேண்டாம், மதம் நமக்கு என்ன, மதம் என்ற சொல்ல இந்தியாவிலே கிடையாது தெரியுங்களா, ஆனா அதை பிடித்துக் கொண்டு இங்கே சிவலிங்கமாகட்டும் அன்வர் பாட்சாகட்டும் ஒரு ராபர்ட் ஆகட்டும் இங்கே அண்ணன் தம்பியை கூட அப்படி பழக மாட்டோம், அப்படி பழகிட்டு இருக்கும். ஆனால் நம்மளை இன்னொருத்தர் வந்து அடையாளம் காட்டி நீ யார் என்றா இது தேவையா, இப்படியா நாம் வந்தோம், 4 தலைமுறை 5 தலைமுறை சென்று விட்டால் நாவிதன் கூட சீத்தப்பான் ஆவான், இதுதானே நிஜம். இந்த மண்ணில் பிறந்த மண்ணின் மைந்தர்கள் நாம் எல்லோரும், வேண்டாம் நமக்குள் துவேஷங்கள்,
நமக்கு பாசம் போதும், அன்பு போதும், அன்பு வழி, அறிவு வழி, கருணை வழி சொன்னார் இல்லையா, இதுதான் அவருடைய நெறியே, அதுதான். அதை சார்ந்து வந்தால் எல்லாம் சரியா இருக்கும். தமிழ் மட்டும் சொல்லும்போது தமிழ் மொழியை அவர் அவரை போல போற்றியவங்க எங்க உலகத்துக்கே அடையாளம் சொன்னது, உலகின் மூத்த மொழி, 11 தகுதிப்பாடுகளை உடைய அந்த மொழியை சொல்லும்போது தமிழ் படித்தால், தமிழ் படித்தேன், அது படித்தேன், தமிழை படிங்க, அது பிறவாத நிலை தரும். தமிழிலே தமிழிலே ஆயிரம் யாரும் மெதுவாக கை தட்டுறாரு, தட்டுச்சாரு எங்க ஒரு இலவசம் தமிழுக்காக தட்டிக்கீங்களே. தமிழிலே ஆயுத எழுத்து ஒன்று தாங்க, 247 எழுத்து, மொத்த எழுத்துக்கள் ஒரு எழுத்து தான் ஆயுத எழுத்து. ஆனால் 247 எழுத்துக்களையும் தனக்கு ஆயுதமாக்கி கொண்டு உறங்கிக் கொண்டிருந்த இந்தியாவை விழித்தெழ செய்தவன் அந்த முண்டாசு கவிஞன் மகாகவி பாரதி. சாதாரண விஷயமா அது, எழுந்திரி, நீ வந்து ஒளிபடைத்த கண்ணினாய் வா, நீ சாதிக்க பிறந்தவன், நம்ம அடிமைகளாகவும் கூலிகளாகவும் தரங்கட்டவராக இருப்பதற்காக பிறந்தோம். உலகத்துக்கு அடையாளம் சொல்லக்கூடியவர்கள் அல்லவா நாம், உலகத்திற்கெல்லாம் நாகரிகம் கற்றுத்தர தந்தவர்கள் அல்லவா நாம். மிகப்பெரிய இலக்கண இலக்கிய நூல்கள் தொல்காப்பியத்திலிருந்து, நன்னூல்ல இருந்து, தொல் திருக்குறள் இருந்து எப்படிப்பட்ட இலக்கியங்களுக்கு நாம் சொந்தக்காரர்கள். நம்ம எல்லாம் ஏன் இப்படி போயிட்டோம், போகக்கூடாது. அவர் அழைக்கின்றார், அவர் சொல்லும்போது சொல்லுவார், அவருடைய நூல்ல சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீர், பாரதி சொன்னார். அது எவ்வளவு பெரிய விஷயம், கண்ணிருந்தும் குருடராய், காதிருந்தும் செவிடராய், வாயிருந்தும் மூவையராய் வாழ்கின்றோமே, இது தகுமா? நியாயமான கேள்வி. நம்ம கண்டும் காணாம போயிடக்கூடாது, பதறுதுங்க, நெஞ்சு பதறுதுங்க. வள்ளலார் வந்து துடிச்சு சொன்னார், பிறவாத மொழி தமிழ் ஐயான். இன்னைக்கு காலையில நீங்க பல பேர் பார்த்துருக்கலாம், நானும் பார்த்தேன், அந்த அந்த அதை பார்த்து பரிதவிச்சு போயினேன். என்ன தெரியுங்களா, தொலைக்காட்சியில் ஒரு காட்சி, நான் ஏதோ குளிச்சுட்டு வெளில வந்துட்டு இருக்கும்போது பேசிட்டு இருக்கிறேன், ஒரு நண்பர் ஒரு குழந்தைங்க பார்த்துட்டு இருந்தாங்க, ஒரு ஒரு காட்சி ஓடிட்டு இருக்கு, தொலைக்காட்சியில் பார்த்த பதிவு உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அந்த காட்சியில் என்ன வருதுன்னு சொன்னாக்கா, காசு கொட்டுற மாதிரி ஒரு படம், மிஷின் இயந்திரம் ஒன்று வருது அதில். அதில் வரும்போது என்ன வேணுமோ அதை சொல்லிக்கலாம், அந்த அதில் சொல்லும்போது நீ கேட்டால் நான் தருவேன், அள்ளி தர நாங்க இருக்கிறோம், அள்ளிட்டு போங்க, நீங்க வாங்க என்று சொல்வதை போல. பூரா பெண்கள், கல்லூரி மாணாக்கியர் எல்லாம், மாணாக்கியர் மாணவியர் சொல்லக்கூடாது, ஆனா மாண்பை அவித்துக் கொண்டிருக்கிற பார்த்தா காட்சி எல்லாம் பூரா, அந்த இள மாண வயது மாணவர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. நீ ஒரு கேள்வி கேட்பார், இவர் இந்த நடத்துபவர், ஒரு கேள்வி கேட்டால் அவங்க ஒரு பரிசு வரும், அந்த பட்டிய பெட்டியிலிருந்து கல்லா பெட்டி, அந்த நிகழ்ச்சிக்கு பேராமா, பணம் கூட 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 500 ரூபாய் இல்லை 500 ரூபாய் தாள், 1000 ரூபாய் 10 தாள் வந்து கொட்டுது, உடனே எடுத்துக்கிட்டு ஒரே கை தட்ட வேண்டியது. நீ என்னம்மா தரப்போற அப்படின்னா, நான் ஒரு பிளைன் கிஸ் தரப்போறேன் அந்த பொண்ணுங்க, இப்படி எல்லாம் போற இதில் சரி பரவாயில்ல. நம்ம நீ திரும்பும் போது அவன் ஒரு கேள்வி கேட்டான், நான் நின்றேன், என்ன கேள்வி கேட்க போறான், என்ன கேள்வி கேட்டான்னு தெரியுங்களா, எங்கம்மா அடுத்தது உங்களுக்கு 3000 ரூபாய் பரிசு, பாருங்க 3000 ரூபாய் பரிசு, 100 ரூபாய் தாள்ல 30 தாள் விழுகும் அதுல, சரியா சொன்னான், என்ன கேள்வி கேட்க போனான். நான் நின்று திரும்பி பார்த்தேன், கேட்ட வினா என்ன என்றால், எங்கம்மா ஏதேனும் 3 மெய்யெழுத்துக்களை சொல்லுங்கள் பார்ப்போம். கேள்வி இது நடந்ததுங்க, இன்னைக்கு பதிவான செய்தி. ஏதேனும் 3 மெய்யெழுத்துக்களை சொல்லுங்கள். அந்த பொண்ணு நிச்சய சொல்லுமா, சொல்லு பரிசு எடுத்துக்கோ. ஆனா ஆவண்ணா ஈனா தொல்காப்பியரு, இந்த கொடுமையை நான் சீத்தலை சாத்தினார் ஏண்டா தலையில குத்திக்கிட்டாருன்னா இப்ப தெரியுது. ரொம்ப நான் ரொம்ப நொந்து வேதனையா போயிட்டேங்க. ஏனென்றால் ஒரு கல்லூரி வரைக்கும் வளர்ந்த ஒரு பெண்ணால், ஒரு மகளால் மெய்யெழுத்து என்னன்னு கூட தெரியாம வளர்ந்து கொண்டு இருக்கிறோமே. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்கிறோமே. எங்கே போய்கொண்டு இருக்கின்றோம் நாம், கூனி குறுகி கூசி போயினேன். என்ன என்ன என்னங்க நம்ம என்ன வந்துட்டு, தமிழ்நாடு தமிழ் சொல்ற தமிழ் நம்ம உரையாடுகிறோமா பேசுறோமா, நம்மளை பேசினா வந்து பாக்குற என்ன, நம்ம அப்படியே ஊரை ஒரு வார்த்தை விடாம பேசுறீங்க. என்ன ஒருத்தர் வந்து கொண்டு, நான் பனிமனையில இருக்கும் போது, ஈரோருளை பனிமனையில ஒரு நண்பர், அவர் ஈரோளை வாகனத்துல நேரம் வந்தாரு, வண்டி நிறுத்தி என்கிட்ட வந்து சொல்லும் போது அவருடைய மகனை அழைத்து வந்தாரு, மை டியர் சன் ஆல்ரெடி டோல் நோ திஸ் பாய் இஸ் ஆல்வேஸ் டாக்கிங் ஒன்லி தமிழ் அப்படின்னாரு. என்ன என்னோட ஈரோருளை பனிமனையில ஆல்வேஸ் இஸ் டாக்கிங் ஒன்லி, நான் 8 பாஷை பேசுவேன். What are you, sir? You are telling, not like that. This is not like that. This is too much. அப்படின்னு
சார் நீங்க இங்கிலீஷ் பேசுறீங்க, நான் இங்கிலீஷும் பேசுவேன், தமிழும் பேசுவேன், தெலுங்கும் பேசுவேன், மலையாளம் பேசுவேன், ஹிந்தி பேசுவேன், உருது பேசுவேன், ஆனா தமிழை என் உயிராக நேசிப்பேன். எப்பா நான் தமிழ்ல தானப்பா பேசினேன், நான் தமிழ்ல தானே பேசிட்டு இருக்கிறேன். இதில் என்னமோ ஒரு காட்சி பொருளாக வந்து சொல்வதை போல என்னை அழைத்து வந்து காட்டுகிறாயே, உன் மகனை நீயும் இதை போல தமிழில் பேச வேண்டும் என்று சொல்ல வேண்டாமா? இயன்றவரை இனிய தமிழ் என்பது சொல்லால் இருக்கக்கூடாதுங்க, உணர்வால் செயலால் எண்ணத்தால் நம்ம செயலில் கண்டுவோம். இதுதான் வாழ்வியல் தத்துவம் உயர்ந்து போகும். ஐயா சொன்ன நேரத்தில் முடிக்கணும், அதை நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு முறை வாய்ப்பு கிடைக்கும் போது பேசலாம். இதுவே மிகப்பெரிய வாய்ப்பு, மிகப்பெரிய வாய்ப்பு. எத்தனை உணர்வோடு, எத்தனை எண்ணத்தோடு, எத்தனை செழிப்போடு, எத்தனை கருத்து ஆழத்தோடு நீங்க எல்லாம் உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க. உங்க முன்னாலே எல்லாம் இன்னொரு விஷயம் தெரியுங்களா, இந்த வள்ளலார் பெருமான் இருக்கிற அந்த இடம், அங்க இருக்கிறவங்க வடலூர்லயே பல பேர்னால அந்த மண்ணை மிதிக்க முடியறது இல்லைங்க, சத்தியஞான சபைக்கு போக முடியறதில்ல, அந்த சத்திய தர்மசாலையை போய் பார்க்க முடியறதில்ல. எத்தனை பேர் அழுகிறாங்க, நானும் போகணும்னு நினைக்கிறீங்க, போக முடியல. அவர் மேட்டுக்குப்பம் என்று சொல்லக்கூடிய அந்த ஜீவ சமாதி அடைஞ்ச அந்த அறைக்குள்ள போய் உட்கார்ந்து நான் தியானம் செஞ்சுட்டு வந்தேன். அந்த பெருமை எனக்கு இருக்கு, நான் மகிழ்ச்சியோட சொல்லுவேன். நிஜம் சத்தியம் பொய் புகழேன், சத்தியம் உரைப்பேன். இதுதான் வாழ்வியல் தத்துவம். அதை போல இருக்கும்போது ஏன் சொல்றேன்னா, அதை உணர்ந்து 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 நான் வள்ளுவனையும் திருக்குறளையும் வள்ளலாரையும் நான் வாசித்தேன், அதை யோசித்தேன், அதை நேசித்தேன், அதை இப்ப சுவாசிச்சுட்டு இருக்கேன். இதுதாங்க வாழ்க்கை, நான் சுவாசிச்சுட்டு இருக்கேன். பெரிய விஷயம் இதை ஒன்றும் பெரிய ஒரு மாறுபட்ட இதுக்கோ மேம்பாடு செய்வதற்கோ மேடையில் ஏறி நிற்கிறதுக்காக எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லவில்லை. வாழ்க்கை வாழ்வதற்கு அது உங்களுக்குள் இருக்கிறது, மிகப்பெரிய இது. இவர் ஒரு புரட்சி துறவியாக இருந்தார், அதுதான் மிகப்பெரிய விஷயம். புரட்சி துறவி பாரதி சொல்லும்போது கூட சொன்னார், புதுமுகம் கண்டவர் என்று சொன்னவர் கூட புது நெறி கண்ட புலவர் என்று சொன்னார். இவர் சொல்லும்போது ஒரு புதுமையான நெறி, இறைவன் ஒருவன் தாயா, வேண்டாம் உருவ வழிபாடு வீசிருங்க, எதுக்கு வேண்டாம், உனக்குள் நினைச்சு பாரு, அவன் எங்கும் நிறைந்த பழம்பொருள், அவன் எங்கும் நிறைந்தவன், ஒளி வடிவானவன், சத்தியமானவன், நிஜமானவன், உனக்குள் நான பாருங்க. அந்த சத்தியத்தை, அந்த நிஜத்தை, அந்த உண்மையை நீங்கள் உள்வாங்கி கொண்டு உண்மையாக நீங்க விண்ணப்பம் வச்சு உண்மையாக இறைவன்கிட்ட கேட்டா, நீங்க என்ன நினைச்சாலும் என்ன கேட்டாலும் கிடைக்கும். நீங்க சொல்லிட்டா அந்த வாக்கு இறை வாக்கு, அந்த வாக்கு பொய்க்காது, நடக்கும். நான் எத்தனையோ சோதனையில நிரூபிச்சு பார்த்தவன், பார்த்திருக்கேன், அனுபவிச்சிருக்கேன். இப்ப அதெல்லாம் சொல்லி நீட்டிட்டு போகல, பல சம்பவங்கள் எனக்கே தெரியும் நடந்ததெல்லாம். நான் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது வேற ஒருத்தர் அந்த பாதையிலேயே வராத ஒரு வாகனம், இது உண்மையில சத்தியமா நடந்தது. அந்த சமயத்தில் பார்க்கும்போது இப்ப காளியப்பன் ஐயா போல, நம்ம மகேந்திரன் ஐயா போல வந்து அவருடைய பணிகளை கேட்டு அந்த ஆர்வத்தில் இப்படி எல்லாம் பண்றீங்களான்னு பேசிட்டு பள்ளியிலிருந்து ஒரு முறை வந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப என்ன நடந்ததுன்னா, முன்னாடி ஒருத்தர் வந்துட்டு இருக்கிறாரு, அவர் வந்தவர் என்ன கேட்டாரு தெரியுங்களா, 21 நம்பர் சி, 21C என்பது நரசிபுரத்துக்கு போற வாகனம் பேருந்து. அவர் வழி தெரியாது, எங்கேயோ வந்தவர் எங்கிட்ட கேட்கிறாரு, அவர் என் கூட இருக்கிறாரு, நான் அந்த மாதிரி வரும்போது சொன்னாரு, இந்த பாதையில நரசிபுரம் போற வண்டி வருமானு கேட்டாருங்க. அந்த பாதையில உள்ள வந்து அந்த முத்தண்ணன் குளம் இங்க இருக்கிற நிறைய பேர் தெரியும், அந்த பாதையில போற இதுல அந்த இடத்துல வந்து அந்த பாதையில அந்த பேருந்து வரவே வராது. நான் இவர்கிட்ட பேசின கவனத்துல அந்த மைய சாலையில போற வாகனம் நேர தடாகம் ரோட்ல போய் தொண்டாமுத்தூர் ரோட்ல திரும்பி நரசிபுரத்துக்கு போற வண்டி அது அப்படி போகும். நான் ஏதோ பேச்சுவாக்கல என் கூட வந்துட்டேன், ஆமாங்க இப்படிதாங்க வரும், நீங்க போங்க, அப்படி வந்து போங்க சொல்லி இவரோட பேசிட்டு வந்துட்டேன். ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 100 மீட்டர் தள்ளி அந்த பக்கம் நடந்து வந்துடும், 100 ஒரு 300 அடி தள்ளி வந்ததுக்கு அப்புறம் என் கூட பேசினவர்கிட்ட, ஐயா அப்படின்னு, ஏங்க ஏன் ஒரு பதட்டமா இருக்கிறீங்க, அந்த பெரியவர் ஏதோ ஒன்று கேட்டாரு, நானும் தவறாததா சொல்லிட்டேனே, 21 நம்பர் சி என்ற சொல்லக்கூடிய பேருந்து நரசிபுரத்துக்கு போற வண்டி தொண்டாமுத்தூர் போற வழி தடாகம் பாதையில போகும், இந்த பெரியவர் அந்த மைய சாலைக்கு போனா அங்க நில்லுங்க ஐயா வண்டி வந்தா போயிருங்கன்னு நான் சொல்லணும். நான் பாருங்க இங்க வரும்னு சொல்லி இந்த பாதையில வரும்னு சொல்லிட்டேன், என்னால ஏத்துக்கவே முடியல, மனசெல்லாம் இதா இருக்கு. இவர்கிட்ட ஐயா இது நான் ஒரு ஒரு தகவலை நான் மாத்தி சொல்லிட்டேன், அந்த பெரியவர் வந்தது அங்க நின்றுட்டு இருக்கிறாரு, கொஞ்சம் பொறுங்க நான் போய் அவர்கிட்ட ஐயா அங்க அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். இவர் என்னுடன் வந்தவர் சொல்றாரு, ஐயோ பைத்தியமாயா நீங்க போங்கயா, நீங்க இல்லாட்டி யாரையாவது கேட்பாரு அந்த பஸ் அதுல வரும்னு அவருக்கு தெரியாதா, யாரோ ஒருத்தர் கேட்டு போயிரு வாங்கயா போலன்னு. இல்லைங்கய்யா நான் சொல்லிட்டேன்னு, எனக்கு சங்கடமா இருக்கு, எனக்கு கஷ்டமா இருக்குது, இல்ல நான் ஒரே ஒரு மணி துளி இருங்க நான் போயிடறேன் இவர்கிட்ட சொல்லிட்டு என்னுடைய வாகனத்தை திருப்பி அங்கதான் நிக்கிறார் போயிடறேன், நான் வண்டி எடுக்கிறேன். ஐயா நான் அசந்து போயிட்டேன், முன்னாடி 21C பஸ் பேருந்து வருகிறது, ஏன்னா இது நிஜம் நிஜம் அனுபவிச்சேன், என்ன இது இந்த பேருந்து இந்த வழியா போகுது என்று சொன்னால் அந்த போகவும் அந்த பாதையில் அந்த பேருந்து அங்க போய் நிக்க அவர் கை காட்டுகிற நிறுத்துறாரு, அந்த பேருந்து ஏறி போயிடுச்சு. எனக்கு நம்பவே முடியல, இது நான் சாத்தியமே இல்லையே. பார்த்தா
சாலை அங்கே வெட்டி போட்டிருக்கான், முன்னாடி தடாகத்து வழியே போற இடத்துல அங்க நின்னுக்கிற பேருந்து காவலர் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இப்படி போயிட்டு இப்படி போங்க சுத்திட்டு போங்கன்னு சொல்லி திரும்பி விட்டுருக்கான், டைவர்ட் பண்ணிருக்கான். வள்ளலாரை நம்புங்க, வள்ளுவனை நம்புங்க, சத்தியத்தை நம்புங்க, உங்கள் வாக்கு பலிக்கும். இதுதாங்க நிஜம், இதுதான் நிஜம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவுகளவாமை. நீ நிஜமாக இருந்தால், நீ உண்மையானவனாக இருந்தால், நீ சத்தியமனானவனாக இருந்தால் தெய்வமே உனக்கு வழிகாட்டும், வழி நடத்தும். ஆக அத்துணை பேரையும் மனமாற, அத்துணை பேரும் உளம் நிறைந்து, அத்துணை பேருக்கும் ஆத்மார்த்தமாக உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ், மெய் ஞானம் பெற்று நலமுடன் நீடு வாழ்வோம் என்று வள்ளலார் பெருமான் வருவிக்கவிட்ட இந்த திருநாளில் அவருடைய அணுத்துகள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. நம் அத்துணை பேரையும் வாழ்த்திக் கொண்டிருக்கிற வள்ளலார் பெருமானை வணங்குகிறேன், விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.